ஓம் சாந்தி. இன்றையான் முரளியிலிருந்து சிந்தனைக்கு சில துளிகள். எங்களுக்கு வருமானத்திற்கு மூலாதாரமாக பல விடயங்களும் பௌதிகமான விடயங்களும் ஒன்று. அது நான் வருமானத்தை ஈட்டுகின்ற போது அது வெளிப்படையாக தெரியும். இன்னும் ஒன்று ஆன்மீகமான வருமானம். அது வெளிப்படையான பார்வைக்கு எனக்குமோ மற்றவர்களுக்குமோ கண்ணுக்கு புலப்படாது. எவ்வாறுதான் நான் தேடினாலும் ஆன்மாவின் உண்மையான அன்பு அமைதி சந்தோஷம்தான் என்னுடைய இறுதி தேவையாக உள்ளது. அந்த தேவையை நிவர்த்தி செய்ய நான் பணம் சம்பாதிக்கின்றேன், உறவுகளை சம்பாதிக்கின்றேன், அந்தஸ்தை சம்பாதிக்கின்றேன், என்னுடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துகிறேன். இந்த வழிமுறைகளினூடாக நான் அடைய வேண்டிய அமைதி சந்தோஷத்தை அடைய விரும்புகிறேன். ஆனால் இன்றைய காலத்தில் இவ்வாறான வழிமுறைகளின் மூலம் சந்தோஷத்தை அடைவதை உறுதிப்படுத்த முடியாது. உலகமும் தமோப்பிரதானாக உள்ளதால் அது எந்த நேரமும் நான் விரும்புகிற அளவுக்கு கை கொடுக்கும் என்று கூற முடியாது. அது எந்த நேரம் செயலிழக்கும், அது எந்த நேரம் எனக்கு தொந்தரவாக அமையும் என்றும் கூற முடியாது. உடல் ஆரோக்கியமும் கூட, உறவுகளும் கூட, எதை எடுத்தாலும் உத்தரவாதம் இல்லை. இதில் காலத்தையும் சூழலையும் உணர்ந்து நான் கெட்டித்தனமான முடிவுகளை எடுக்க வேண்டும். அந்த கெட்டித்தனமான முடிவுகள் தான் இவ்வாறு நான் மாறுகின்ற விடயத்தில் தங்கியிருந்தேனாக இருந்தால் அது எனக்கு எப்போவும் ஏமாற்றத்தையே கொடுக்கும். அதனாலே இவ்வாறு மாறாத சந்தோஷத்தை நான் எங்கிருந்து பெறுவது? இதில் நான் என்னுடைய விவேகத்தை நான் பயன்படுத்த வேண்டும். அதாவது எவ்வளவுக்கு நான் விழுமியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றேனோ, விழுமியங்கள் சார்ந்த வாழ்க்கை வாழுகிறேனோ, அந்தளவுக்கு என்னால் இந்த ஆன்மீக வருமானத்தை ஈட்ட முடியும். அதிலும் நான் விழுமியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற போது என்னால் இலகுவாக சுயத்தை உணரக்கூடியதாக இருக்கும். சுயத்தை உணர்ந்து கொண்டு போகின்ற போது இயல்பாகவே இறைவனை உணர முடியும். என்னையும் உணர்ந்து இறைவனையும் உணர்கின்ற போது நான் பெறுகின்ற பெறுபேறு என்றுமே மாறாத பெறுபேறாக இருக்கும். இது அழியாத வருமானமாக கூட இருக்கும். இந்த அழியாத வருமானம் உறுதிப்படுத்தப்படுகின்ற போது இந்த அழிகின்ற வருமானம் ஒருபோதும் என்னில் தடுமாற்றத்தை கொண்டு வராது. இதை என்னுடைய ஆளுமை கெட்டித்தனத்தை பாவித்து இதை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும். விளங்கிக் கொண்டு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். சாதாரணமான கெட்டித்தனத்தை பாவித்து இன்னமும் என்னுடைய அன்பு அமைதி சந்தோஷத்துக்கு பஞ்சபூதங்கள் சார்ந்து தங்கியிருந்த நான் இருந்தால் அது என்னுடைய முட்டாள்தனத்தை தான் குறிக்கும். ஆகவே உண்மையான வருமானத்தை ஈட்டி உண்மையான வாழ்க்கையை நாங்கள் வாழுவோம். ஓம் சாந்தி.